வாரியாரை வாழ்த்திய மகா பெரியவா. மகா பெரியவா கூட நெருக்கத்தில் இருந்தவாளுக்கு அவரை பற்றின ஒரு விஷயம் ரொம்பவே நன்னா தெரியும். அது என்னன்னா, வேத அத்தியாயனம் பண்ணுறவாளையும் வேதம் படிக்கிற குழந்தைகளையும் பெரியவாளுக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறது தான். அதே மாதிரியே உபன்யாசம் பண்ணுறவா, கதாகால சேபங்கள் செய்கிறவாளையும் மகானுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜனங்களோட மனசில் பக்தியை விதைக்கக்கூடிய அருமையான பணியை செய்கிறவா அவாங்கிறதால, அப்படிப்பட்டவா தன்னை தரிசிக்க வந்தா அவளுக்கு ஸ்ரீ மடத்து சார்பில் சால்வையெல்லாம் போட்டு விசேஷமாக பிரசாதங்கள் தந்து ஆசிர்வதிப்பார் பெரியவா. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாடு ஏன் உலகமே அறிஞ்ச மிக பிரபலமான ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருபானந்த வாரியார், அவர் சந்நியாசி இல்லைன்னாலும் பலரும் அவரை சுவாமி சுவாமின்னு தான் கூப்பிடுவா. தன்னோட பேச்சால நாத்திகரையும் ஆத்திகரா மாற்றக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றலும் வாக்கு வன்மையும் உள்ளவர் முருகப்பெருமான் மேலே அபார பக்தி உள்ளவர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வாரியார்னதும் பொதுவாக அவரை பற்றி பலருக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் இதுதான். அப்படிப்பட்ட வாரியார் ஒரு சமயம் மகா பெரியவா முன்னிலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்துண்டார். பெரியவாளோட உபதேசத்தை கூட்டத்தில் ஒருத்தர் மாதிரி மேடைக்கு கீழே இருந்து கேட்டார். அப்போ அவரை மேடைக்கு அழைச்சார் பெரியவா. பவ்யமாக கைகளை கட்டி கொண்டு வந்த வாரியார் மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக குனிஞ்சார். சட்டுன்னு கையை நீட்டி நமஸ்காரம் பண்ணாதேங்கிற மாதிரி சைகை செஞ்சார் பெரியவா. அப்படியே அதிர்ந்துட்டார் வாரியார். சுவாமி நான் ஏன் அப்படின்னு தயக்கமாக கேட்டார். ஓ, நீ தடையா நினைச்சிட்டியா? நான் சொன்னது உன்னோட கழுத்தில் அணிஞ்சுண்டிருக்கியே லிங்கம், அது தரையில் படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னார் பெரியவா. வாரியார் முகத்தில் பரம சந்தோஷம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பெரியவா தெய்வங்களை பற்றி தெரியாத விஷயங்களையெல்லாம் எளிமையாக எல்லோருக்கும் எடுத்து சொல்றியே, உன்னை பற்றின விஷயங்களையும் கொஞ்சம் சொல்லேன் பெரியவா சொல்ல, அப்படியே விழிச்சுண்டு நின்னார் வாரியார். சுவாமி, என்னை பற்றி நானே எப்படி சொல்லிக்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு தயங்கினார். அதை கேட்டு வாத்சல்யமாக சிரித்த பெரியவா, ஏன் நீ சம்பாதிக்கிற காசில் உன்னோட தேவை போக மீதியை கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்துடுறியே, அதை சொல்லேன் பெரியவா மைக் முன்னால் இருந்துண்டு சொன்னது அந்த ஊர் முழுக்க எதிரொலிச்சுது. யாருக்கும் தெரியாமல் தான் பன்னிண்டு இருக்கிற தெய்வ தொண்டை ஊரறிய செய்கிறதுக்காக மகான் நடத்தின நாடகம்தான் தன்னை பேச சொன்னதுன்னு புரிஞ்சுண்ட வாரியார் கையை கூப்பி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.